வணக்கம் இது மெகா ட்ராப்ஸ் சேனல் நாம் இப்போ பாத யாத்திரை போகிறதோட நன்மைகளை பற்றியும் அதே சமயத்தில் எப்படி சேஃப்டியாக போகிறது அப்படி போகிறப்ப என்னென்ன ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பாத யாத்திரை போகிறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸில் ரொம்பவே முதன்மையாக இருக்கிறது ஹார்ட் டிசீஸ் தாங்க பிளட் பிரஷர் ஹார்ட் பிளாக் ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாதவங்க இனிமேல் வராமலும் தடுத்துடலாம் இரண்டாவது சுகர் பிரச்சனையே சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு முதல் மருந்தே வாக்கிங் தான் அத பாதயாத்திரை மூலமா செஞ்சா நம்ம உடம்புல இன்சுலின் தூண்டப்பட்டு உடம்புல இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அடுத்ததா சொல்ல போறது வெயிட் லாஸ் பாதயாத்திரை யாத்திரை போறதுனால நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்ததா நம்ம உடம்புல தசை மற்றும் எலும்புகளை வலுவாக்குறது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு இடைப்பட்ட இணைப்பு திசுக்களை வலுப்பெற செய்கிறதுனால மூட்டு வலி வராமல் தடுக்குது இப்ப இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ்னால நம்ம உடம்புல இருக்கிற நுண்ணிய ரத்த குழாய்கள் பாதிப்படைகிறதுனால பல நோய்கள் வர ஆரம்பிக்குது இந்த நோய்களை பாதயாத்திர போறது மூலமா தடுக்க முடியும் இப்ப இருக்கிற மனிதர்களோட ஆயுள் குறைவதற்கு இந்த நுண்ணிய இரத்த குழாய்கள் பாதிப்பு தான் காரணம் சோ பாதயாத்திரை போறதுனால நம்ம ஆயுளும் அதிகமாகுது நம்ம உடம்புல செரிமான சக்தி குறைறதுனாலயும் நிறைய நோய்கள் வருது இதை தொடர்ந்து நடக்கிறதுனால நம்ம வயிற்றுல இருக்க செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இனிமேல் அந்த பிரச்சனை வராமலும் பாதுகாக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சு நல்ல கொழுப்பு சுரக்க ஹெல்ப் பண்ணுது இதனால் நம்ம ரத்தமும் சுத்தமாகுது அதிகாலையில் நடக்கும்போது சன்லைட்டிலேருந்து கிடைக்கிற விட்டமின் டி நம்ம உடம்புல முழுமையாக சேரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாதயாத்திரை போகும்போது நம்ம குரூப்பாக சேர்ந்து பேசிக்கிட்டே பாடிக்கிட்டே மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே போகிறதுனால நம்ம மனச்சோர்வு மன அழுத்தம் குறைஞ்சு மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்க பாத யாத்திரை போய் தான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இல்லைங்க டெய்லி முப்பது நிமிஷம் வாக்கிங் போனாலே போதும் அத்தனை பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து சேரும் நீங்கள் எதை பண்ண போகிறீங்க பாத யாத்திரையா இல்லை டெய்லி வாக்கிங்கா All the best, Nandi.